Welcome students, plus 2 chemistry, second unit, p black elements 1. So already some of the chemical properties of borons already studied. Now this video study about chemical properties of boron. Now first of all, formations of boron nitrates. Formations of boron nitrates. The boron nitrates molecular formula BN. The BN boron reacts with nitrogen. Boron reacts with nitrogen. The presence of high temperature. அதிகப்படியான வெப்பநிலையில போரானையும் நைட்ரஜனையும் ரியாக்ட் பண்றோம் டு ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் போரான் நைட்ரேட். ஸோ அங்கே டூ போரான் எடுத்துக்கிட்டோம், N2 மாலிகுல்ஸ் எடுத்துக்கிட்டோம், போரான் 2 நைட்ரஜன் 2 டு ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் போரான் நைட்ரேட் 2 டைம்ஸ். நெக்ஸ்ட், த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் போரான் ஆக்சைட்ஸ். த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ். இந்த போரான் ஆக்சைட்ஸ் மாலிகுலர் ஃபார்முலா B2O3. இந்த B2O3 போரான் ஆக்சைட்ஸ், டை போரான் ட்ரை ஆக்சைட்ஸ், போரிக் ஆசிட்ஸ், இந்த மாதிரி நம்ம நேம்ல கூப்பிடலாம். இல்ல த ஃபார்மேஷன்ஸ், ஹவு டு ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் போரான் ஆக்சைட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், போரான் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ். போரான் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ். த பிரசன்ஸ் ஆஃப் 900 கெல்வின்ஸ் இந்த டெம்பரேச்சரில் போரானையும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணோம் டு ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் போரான் ஆக்சைட்ஸ். போரான் ஆக்சைட்ஸ் இங்கே 4 டைம்ஸ் போரான் எடுத்துக்கிட்டோம். இங்கே B2O ஃபார்ம் பண்ணியிருக்கு, 2 × 2 = 4. நெக்ஸ்ட், ஆக்சிஜன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன், ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்பொழுது நமக்கு போரான் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்பொழுது B2O3. இங்கே 6 ஆக்சிஜன் இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி 6 ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணியிருக்கு. திஸ் இஸ் பேலன்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் ஃபார் தி போரான் ஆக்சைட்ஸ். தென் ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ் அண்டு ஆல்கலைஸ். ஆசிட்ஸ் அப்படிங்கிறது அமிலம், ஆல்கலைஸ் அப்படிங்கிறது காரம். ஸோ இவங்களோட இந்த போரான் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் நமக்கு ஹாலோ ஆசிட்ஸ்னால் என்ன? நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஆக்சிடைசிங் ஆசிட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோம். ஹாலோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது, இந்த ஹாலோ ஆசிட்ஸ், ஹாலோ அப்படின்னா ஃப்ளோரின், குளோரின், ப்ரோமின் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி குளோரின் ப்ரோமின். ஸோ இவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா HCl, HBr. ஸோ தோஸ் ஆர் ஆசிட்ஸ் ஃபார் ஹாலோ ஆசிட்ஸ். இவங்கள தான் நம்ம ஹாலஜன் ஆசிட்ஸ், ஹாலோ ஆசிட்ஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான ஆசிட்ஸ் கூட போரான் டஸ் நாட் ரியாக்ட், வினை புரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆக்சிடைசிங் ஆசிட், ஆக்சிடைஸ் ஆன ஆசிட்ஸில் கூட ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ரியாக்டர் ஆக்சிஜன் ஆக்சிடைசிங் ஆசிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் H2SO4, HNO3. ஸோ இந்த மாதிரி ஆசிட்ஸ் தான் நம்ம ஆக்சிடைசிங் ஆசிட்ஸ் அப்படிங்கிறோம். H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட், HNO3 நைட்ரிக் ஆசிட். தோஸ் ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் போரான் டு ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் போரிக் ஆசிட். இந்த போரான் ஆசிடோட, இந்த போரான் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்பொழுது இந்த ஹைட்ரஜன் சல்ஃபர், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து போரானோட ரியாக்ட் பண்ணால் நமக்கு H3BO3, திஸ் இஸ் கால்டு போரிக் ஆசிட்ஸ், 2 டைம்ஸ் கிடைக்குது. இல்லை இமிடியட்லி எஸ்கேப்டு SO2 கேஸ், SO2 கேஸ் ரிமூவல் ஆகிடும். தென் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்பொழுது இதில் NO3 இருக்கக்கூடிய NO2 மாலிகுல்ஸ், பை மாலிகுல்ஸ் அங்கே போயிடுவார். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா போரான், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், தட் இஸ் கால்டு போரிக் ஆசிட் formations. Then next points, alkalis, for example sodium hydroxide. The sodium hydroxide react with the boron. Boron oda react பண்ணும்போது இந்த boron sodium borate ஆ இங்க மாறுது.
இங்க சோடியம் டு ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் சோடியம் போரேட்ஸ் என்ஏ டு பி ஓ த்ரீ சோடியம் போரேட்ஸ். இங்கே யார் எஸ்கேப் ஆகிறாரு அப்படின்னா ஹைட்ரஜன் இங்கே வெளியே வந்துடுறாரு. அப்போ சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு இருக்குது. அப்போ த்ரீ இன்ட்டு டூ ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் அங்கே கேஸஸாக எஸ்கேப் ஆகலாம். அப்போ போரான் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு டு ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் சோடியம் போரேட்ஸ். ஸோ இந்த போரானுடைய இது வரைக்கும் நம்ம போரானுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை என்னென்ன அப்படிங்கிறத இதில் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் போரான், போரானுடைய யூசஸ் பார்க்குறோம். த ஃபஸ்ட் பாயிண்ட், போரானுடைய யூசஸ் த கெப்பாசிட்டி டு அப்சார்வ் நியூட்ரான்ஸ். போரானுடைய கெப்பாசிட்டி என்னவா இருக்குது அப்படின்னா நியூட்ரானாக அப்சர்வ் பண்ணுறாரு. சரி, இது எங்கே அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் ரியாக்டர் அணு உலை. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் யுரோனியம் இந்த மாதிரியான எலமெண்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வெடிக்க வச்சு அதுலேருந்து நாம் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான நியூக்ளியர் ரியாக்டர் அங்கே என்ன பண்ணுவோம், இந்த போரானுடைய ஐசோடோப்ஸ் பி ஃபைவ் மாலிக்கு மாஸ் நம்பர் டென். ஸோ இவங்க என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த ஐசோடோப்ஸ் யூஸ்டஸ் மாடரேட்டர் அப்படின்னு சொன்னால் அதில் வரக்கூடிய நியூட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணுறாரு இவர் உறிஞ்சி எடுத்துக்கிறாரு. அப்போ இந்த உறிஞ்சி எடுத்துக்கிட்ட பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த செயின் ரியாக்ஷன் அங்கே நடக்கும். அந்த செயின் ரியாக்ஷன் அங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது ஒரு நியூக்ளியர் அதாவது மாடரேட்டராக இங்கே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யார், போரானுடைய ஐசோடோப்ஸ். நெக்ஸ்ட் அமார்பஸ். அமார்பஸ்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி சேஸ் அமார்பஸ். அமார்பஸ் அப்படின்னா என்னது, டஸ் நாட் டெஃபினெட்லி ஸ்ட்ரக்சர், அங்கே ஒரு ஒரு அமைப்பு அங்கே இருக்காது, வடிவம் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான போரான் அமார்பஸை எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ரியாக்ட் ஃபியூல் இக்னிட்டர், இந்த ராக்கெட் ஃபியூல்ஸ் ரியாக்ட் பண்ணுறதுக்கு அதாவது இக்னிட்டர் அப்படின்னா எரியறதுக்கு துணை புரியக்கூடிய ஒரு பொருளாக இங்கே பயன்படுது. எது, ராக்கெட் ஃபியூல் இக்னிட்டர், அதாவது ராக்கெட்ஸ் அந்த ஃபியூல்ஸ் எரிபொருள் இல்லையா, அந்த எரிபொருள் எரிவதற்கு ஒரு துணையாக ஒரு ஆரம்பக்கட்ட எரிதல் துணை புரியக்கூடிய ஒருத்தராக இங்கே அமார்பஸ் போரான் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் போரான் இஸ் எசென்ஷியல் ஃபார் தி செல் வால் ஆஃப் பிளான்ட்ஸ். தாவர செல் இருக்கு இல்லையா, அந்த தாவர செல் சுவர் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த போரான் இருக்கு. அந்த செல்லினுடைய வளர்ச்சியில் இங்கே என்ன பண்ணுது, இந்த போரான் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் போரான் காம்பவுண்ட்ஸ்லாம் என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாப்தி போரான் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ட்ராப்ஸ் அதாவது கண்களுக்கு நம்ம சொட்டு மருந்து போடுறோம் இல்லையா, அந்த மெடிசன்ஸில் நமக்கு இந்த போரான் காம்பவுண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் ஆன்டிசெப்டிக்ஸ், செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கம்பி குத்திருச்சு இதை வந்து நம்ம உடனே போயிட்டு என்ன பண்ணுவோம், ஆன்டிசெப்டிக் போட்டுட்டு வருவோம் இல்லையா. அந்த ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொன்னால் நமக்கு மைக்ரோ ஆர்கனிசத்தால் நமக்கு இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியதான் இது ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. அதுலேயும் என்ன பண்ணுறது, இந்த போரான் காம்பவுண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வாஷிங் பவுடர், வாஷிங் பவுடர்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்பவுண்ட்ஸ் அதாவது காம்பவுண்ட்ஸ் ஆஃப் போரான் இருக்கு இல்லையா, அந்த என்ன காம்பவுண்ட்ஸ் நமக்கு வந்து யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் போரிக் ஆசிட் அண்ட் போராக்ஸ். போரிக் ஆசிடுடைய மாலிகுலர் ஃபார்மா H3BO3, போராக்ஸுடைய மாலிகுலர் ஃபார்மா Na2B4O7, டூ டைம்ஸ் 10 times ஆஃப் H2O மாலிகுலர் ஃபார்முலா போராக்ஸ். ஸோ இந்த போராக்ஸும் போரிக் ஆசிடும் ஹைட்ராக்ஸ் ஆன்டிசெப்டிக் வாஷிங் பவுடர், ஸோ இந்த மாதிரியான போரான் காம்பவுண்ட்ஸில் இருக்கு. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் பைராக்ஸ் கிளாஸ், அதாவது கிளாஸுடைய டைப்ஸில் பைராக்ஸ் அப்படி கிளாஸுங்கிறது ஒரு விதமான டைப்ஸ் ஆஃப் கிளாஸ். இந்த கிளாஸில் நமக்கு போரிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த போரிக் ஆசிட் கலக்கிறதால அந்த கிளாஸில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதால நமக்கு பைராக்ஸ் கிளாஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ பைராக்ஸ் கிளாஸில் போரிக் ஆசிட் நமக்கு யூஸ் பண்ணி நம்ம கண்ணாடி தயாரிப்பில் ஒரு வகையான கண்ணாடி தயாரிப்பை
பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் யூஸ் ஆஃப் போரான், போரானுடைய பயன்பாடுகளை பற்றி பார்த்துருக்கோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போரான் இதை நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.